ஒரு அருமையான ஒரு டிஷ் இது வந்து என்னாச்சு, கொண்ட கடலை ராத்திரியே நான் வந்து ஊற வச்சுட்டேன். அதனால் காலையில் நல்லா ஊறிடுச்சு, நல்லா களைஞ்சி குக்கரில் போட்டு அதிலே உப்பு மஞ்சப்பொடி காரப்பொடி போட்டு அதிலேயே நல்லா வேக வச்சு நான் வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேஸை பற்ற வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கடுகெல்லாம் வெடிச்சதுக்கு அப்புறம் கடுகு வெடிக்கிறதுன்னு பச்சைவடை வச்சு சமையலே கொடுத்து போயிடணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஃபஸ்ட்டு கடுகு வந்து நல்லா நீங்கள் வந்து வெடிக்க விடணும். கடுகு வந்து நல்ல எண்ணெய் கஞ்ச உடனே நீங்கள் போடலாம். போட்ட பிறகு நல்லா வெடிச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை நல்லா அதில் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் இது ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் கொண்ட கடையிலேயே அதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி விடுங்க. அதாவது ஒரு டம்ளர் தண்ணி விட்டாலும் சரி, இல்லை ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டாலும் சரி, உங்களுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா ஒரு டம்ளர் போதும். போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த கரண்டியை வச்சு கொஞ்சம் நல்லா நசுக்கி இங்கே எல்லாம் வந்து சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் வெள்ளைப்பொடி இஞ்சி வீட்டில் இல்லை இருந்தால் அதே கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் மிக்சியில் கூட வெள்ளைப்பொடி இஞ்சி தக்காளி இதெல்லாம் அரைச்சி கழுவிங்கன்னா கூட கொஞ்சம் நல்ல இதாகிருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் மிக்சியில் வெள்ளைப்பொடி இஞ்சி தக்காளி இதெல்லாம் அரைச்சி கொடுத்து மிக்சியில் சனா மசாலான்னு இருக்குது பேக்கெட் இருக்குது, அதை இது நான் எங்கிட்ட வந்து இப்போ உருடங்களில் ஒரு கடையில் ஒரு சாமான் இல்லை, அதான் இருந்ததை வச்சு நான் பண்ணிக்கிட்டுருக்கேன். வீட்டில் இருந்ததை வச்சு நான் இப்போ அவசரமாக ஆஃபீஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். அதனால் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அந்த சனாமாக பேக்கெட்டை கூட நீங்கள் கொதிக்கும் போது போட்டிங்கன்னா 10 பேங்க்ஸ் இந்த பச்சை வாரை போய் எடுத்துக்கலாம். அதை போட்டு நல்லா செஞ்சு எதுவாக இருந்தாலுமே 10-15 நிமிஷம் நீங்கள் போடணும், இல்லைன்னா வந்து ஒரு பச்சை வாரை வரும். அதனால் நல்லா போட்டு நீங்கள் கொதிக்க விடுங்க. கொதித்த அப்புறம் நல்லா அது வந்து ஒன்று சேரணும். ஒன்று சேர்த்துக்கிறத வந்து நீங்கள் நல்லா இதை அரைச்சி விட்டுருந்தீங்க சீக்கிரமே வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிரும். இல்லைனாலும் நல்லா வெந்த இது வந்து 7-8 சவுண்டு வரணும். கொண்டக்கல்ல 7-8 சவுண்டு வந்தால் தான் இது வந்து நல்லா வந்து சேரும். சேரும்போது எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு இந்த வாசனையே வந்து தெரியும், நமக்கு இந்த பச்சை வடை போயாச்சு அப்படின்னு இந்த வாசனையை வந்து வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி இதுக்கு வந்து சப்பாத்தி இருந்ததுன்னா சப்பாத்தி செய்ய கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை சப்பாத்திக்கு மாவு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் சாதம் வடித்து அந்த சாதத்துக்கு கூட கலந்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். சாதம் மட்டும் வடிச்சுட்டு அந்த இது கூட மிக்ஸ் பண்ணி அந்த சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இருக்கிறத வச்சே நீங்கள் இப்போ நெய் இருந்ததுன்னா, நெய் இல்லை நெய் இருந்ததுன்னா 2 கரண்டி நெய்யும் சேர்த்துக்கோங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெய் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், நெய் இல்லை அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு மிக்க நன்றி.